வணக்கம் நண்பா நண்பிகளே, என்னுடைய முகம் பார்க்காம என்னுடைய வீடியோக்களை கேட்குற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கங்க. பொதுவாக பெண்களுக்கு அம்மா வீடு அப்படின்றப்போ ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடு இல்லைங்களா? அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் சொகுசும் அங்கே தனியாக தான் இருக்கும். தாய் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்ற பிடிச்சதெல்லாம் செய்யலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அனைத்து தாய்மார்களுக்கும் இப்போ அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு கூட அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அவங்களோட பாசம் அதிகமாகிட்டு குழம்பும் நம்மளுக்கு பிடிச்ச குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. நிறைய நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக அம்மா வந்து நம்ம பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படி புகுந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து தாய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாத 10 பொருளை பற்றியோ வந்து பதிவில் சொல்ல போகிறாங்க. ஒருவேளை நீங்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துருந்தா கூட ஒரு திருப்பி கொடுத்துருங்க. முதல்ல புகுந்த வீட்டிலிருந்து, அதாவது பிறந்த வீட்டிலிருந்து கூர்மையான பொருளை எடுத்துகிட்டு வரக்கூடாது. உதாரணத்துக்கு கத்தி, குண்டூசி, அரிவாள், அருவாமனை, இந்த மாதிரி பொருள் எடுத்து வரதை தவிர்க்கணும். இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு வீட்டுக்கிடையே பகைமை வருவதற்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருந்த அன்யோன்யம் வந்து குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா, எடுத்துகிட்டு வரக்கூடாது. இரண்டாவது, வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருளை அதையும் எடுத்து வரக்கூடாது. துடைப்பம், மாப்பு, உடடு குச்சி போன்றவற்றை எடுத்து வர தவிர்த்துக்கோங்க. இப்படி எடுத்து வர்றதால இரு வீட்டில் உள்ளக்கூடிய பிரச்சனை ஏற்படும், நிம்மதி இல்லாமல் போகும். அந்த வீட்டில் வந்து ஒரு எதிர்மறை சக்தியோட தாக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம வந்து சிட்டி சைடில் இருப்போம், அம்மா வீடு வந்து கிராமத்தில் இருப்பாங்க. அங்கே இந்த புளியெலாம் அதிகமாக குழம்புக்கு, கார குழம்புக்கெலாம் வைக்கிற மாதிரி புளியெலாம் அங்கே நிறைய கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ திருமணம், புதுசாக திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் இப்போது ரொம்ப நாளாக வருஷமாக கல்யாணம் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி இந்த பழக்கம் என்கிட்ட இருக்குங்க அப்படின்றாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக அம்மா வீட்டிலேருந்து புளி வந்து வாங்கிட்டு வரவே கூடாது. அப்படி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்றப்போ நல்லது கிடையாது. உறவுகளிடையே விரிசல் ஏற்படும். நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கின்னு வரணும், சரிங்களா? அதே மாதிரி கல்லுப்பு மகாலட்சுமியோடு சொருவும். அந்த கல்லுப்பை அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க. புகுந்த வீட்டிற்கு தாய் வீட்டிலிருந்து விளக்கு எடுத்து வரதல் கூடவே கூடாது. பூஜை அறையில் அவங்க பயன்படுத்தணும் இல்லை பயன்படுத்தாமல் இருந்தாலோ தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்து வருதல் கூடாதுங்க. இதனால் புகுந்த வீட்டிற்கு நேர்வினை கொடுத்து அதாவது நம்ம கொண்டு வந்த வீடு வந்து நல்லா இருக்கும், கொடுத்த வீடு வந்து ரொம்ப இருள் சூழ்ந்து போயிடும். அதனால் தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. தாய் வீட்டில் மரங்கள் இருந்துச்சுன்றப்போ அதில் எந்த காயும் எடுத்து வருதல் கூடாது. உதாரணத்துக்கு முருங்கை மரம், கருவேப்பிலை, பாவக்காய், அகத்திக்கீரெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துகிட்டு வரவே கூடாது. கசப்பான விஷயங்கள்லாம் வீட்டிலேருந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அரிசி படியை எடுத்து வரக்கூடாதுங்க. அதாவது இந்த படியானது தானியங்கள் நிர்ணயிக்கும் படி இல்லைங்களா, அதில் அன்னலட்சுமியும் அளவுக்கு அதிகமாக கூடியிருப்பாங்க. அதனால் தாய் வீட்டிலேருந்து அந்த அரைபடின்னு சொல்லுவோம் அரிசி அழைப்புமே, அதை வந்து கொண்டு வரக்கூடாது. அவங்களுடைய பிறந்த வீட்டிற்கு வறுமை ஏற்படுத்தும், கொண்டு வர வீட்டுக்கும் நல்லது கிடையாது. அதே மாதிரி முறம் சொல்லுவாங்க, அரிசியெலாம் புடைப்பாங்க இல்லையா, அந்த முடத்தை கூட நீங்கள் தாய் வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாது. இதனை திருமண சீரியலில் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா காரணம் ஈவ சடங்குகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அதனால தான் இது தாய் வீட்டிலேருந்து எடுத்து வரதை அவாய்ட் பண்ணிக்கணும். புகுந்த வீட்டிலிருந்து தாய் வீட்டுகளுக்கு அசை உணவுகளை சமைச்சு கொண்டு வரக்கூடாது, அது நல்லதும் கிடையாது, சரிங்களா? சாப்பிட்டு வரலான்னா கொண்டு வரக்கூடாது. சிலர் வந்து ஊரில் வந்து கோலமாவு இல்லாமல் இருந்துச்சுன்றப்போ அவங்க தாய் வீட்டுக்கு வரும்போது சில கலர் பொடியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்றப்ப பணம் கொடுத்து வாங்கிட்டு வாங்க. இப்போ நான் சொருள் பொருள் எல்லாமே பணம் கொடுத்து வாங்கிட்டு வர்றது நல்லது. அவனுடைய பணம் வச்சு நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடாது. இது நம்ம வீட்டில் தான் மேலே மேலே பிரச்சனை ஏற்படுத்துங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.